ஹலோ गाइस வெல்கம் டு ஃபிஸ்ரா தாபாரியம் இன்னைக்கு நம்ம ஒரு தரமான அன்பாக்சிங் பார்க்க போறோம் வாங்க வீடியோ குள்ள போவோம் गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிஸ்டங் வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா நிறைய பேர் வைக்கிறது இல்ல ஏன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சம் ஸ்பேஸ் இருக்காது வீட்ல அதே மாதிரி அவங்களோட ஆபீஸ்லயும் ஸ்பேஸ் இருக்காது அதில இருந்து நீங்க வந்து எஸ்கேப் ஆவதுக்கு சிம்பிளா ஒரு டேங்க் செட்டப் பண்ணலாம் அதுக்காக தான் இப்ப புதுசா வந்திருக்கு மினி டேங்க் ஈஸியா இருக்கும் சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு இத தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம் வாங்க गाइस இப்போ இந்த டேங்க் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிரலாம் இந்த மாதிரி பாக்ஸ் குள்ள தான் அந்த பொருள் இருக்கு நமக்கு இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெதுவா எடுத்துறலாம் வெளிய और कामपक्टा और चिन्सा उ ईसिया और सिंपलान और इतल कवर पड़ी के टैंक वो सेटअपनी वोकल्ला उपारी इनबिलडा एल प्राक्टूटिंग फिल्टर एलिए नम्बर टैंक पातमो एपड़ी वाँ अनबॉक्स पड़ो सैडल फुला टेप कोटिंग अमेरमें नम्बर रिमूव पड़ा फर्स्ट टाप रिमूव पड़ेल अब एक्स्ट्रा असरी फुलामें तनिया और पाक्स को नम टैंक ओर अंत असरीस पाकाम ना वो पैकिंग वन असरीस नम वो ओपन पात्रा एलईडी लाइट को अब फिट पड़क फिल्टर अब पवर कट इत मू प्राक्ट टैंक वो फिट पड़ा चिना कामपेक्टान टैंक तरह नमुक एलतर ऐसा पाती फर्स्ट और लाइट को अब इंटरनल फिल्टर इत वो डोबिन ब्रांड डोबिन ब्रांडल नमक वो फिल्टरी कोटा अब इत व ना वो फर्स्ट पवर कट ना अद अडाप्टर इत वा नम्बर लाइटे फिल्टर रन पड़ वो अद्कता पाटीन नमुक वो मेन थिंग टैंक टैंक पी पात्र टैंक फुला पाटीन फैबर टैंक फुल अंड फुल नमक वो प्लास्टिके टापू को प्लास्टिक अव पाटीन उन्स लेयर पाटी ना इतमी स्टाड मारिये कोस लेयर नम्बर तनिया और तरमा एंगा इतने नम्बर ईसिया एंगना वोकल्ला टेबल इफीस वोकल अब वीटल और चिना इतना सेलफ़ नहीं टैंक सेटअप टैंक पाटीन फैबर कोटिंग टैंक पाटीन इवलोदा सिंपला मुझे अब टाप नमुक एक्स्ट्रा वो तनिया तनिया मटा नहीं मटी वजह इतना पाती इंटरनल फिल्टर इतमी इतमल वन टैंक तारी वह पाटी उल्ला फिल्टर बेनिफिशियल बैटरी एल नम आड पड़ी के अगर तरह को इत ओपन पड़ी कामिक एप्डी पाकल पाटी नमुक वो फिल्टर स्पाज पेर को कुछ वो सेरामिक एक्टिवेट कार्बन वो आड पड़ी वचर अब फिल्टर स्पाज को कार्बन स्पाज इत वो नम्बर वो ईसिया आड पड़ी अब इतव नम्बर सेरामिक रिंग्स मैक्ट्रीस अंतमारी बेनिफिशियल बैटरिया नम्बर विरपत्पी आड पड़ी के सिंपलान टैंक नमुक इतने अलवुदा पाती नमक वह हेंग आन बैग फिल्टर मारे कुछ टैंक इन वो सिंपला और प्लानट टैंको अद सेटअप तीन नमुक इत फिल्टर को नार्मला इंटरनल फिल्टर को नमक वो फोर्स अधिकमार इत टैंको अब कंपा सेटअपा अगर वो फिल्टर नम्बर को हेंग आन बैक मॉडल वाटर वो फ्लो आटे इन नहीं लाइव प्लांस टैंक सेटअपाल पाक अंदमि को पिना पाटीन उ नालू बुस को इत यूस पड़ी नम्बर टैंक वो फिक्स पड़ी वचिकल इतमी फिल्टर इंब नार्मल टैंक कानून कमे प्राण कमें नार्मल टैंको इत फिल्टर वो सेटअपा अब वरकू वीडियो वो नम अटर पी तनिया वीडियो पापम अद्क पाटीन इतनी मेन थिंगे वो लाइट को नम्बर सिंपला और टैंक सेट पड़ा
அதுக்கு நமக்கு வந்து பிரைட்டா கொடுக்கணும்னா இதுக்கு வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது சின்னதா அந்த டேங்க் தந்த மாதிரி காம்பாக்டா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா எல்இடி ஸ்ட்ரிப்லயே கொடுத்துருக்காங்க. ரெண்டு நமக்கு வந்து பின் கொடுத்துருக்காங்க. இந்த பின் எதுக்குங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுனேன். அதுபோக ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இதுலயே நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆனும் ஆஃபும் பண்ணிக்கலாம். மெயின்ல போய் ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணுங்கிற தேவையில்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெயின் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி தான் நம்ம லைட்டையும் ஃபில்டரையும் ரன் பண்ணணும். பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பின் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அடாப்டர் வந்து ஃபர்ஸ்ட் பின்லயோ இல்லாட்டி செகண்ட் பின்லயோ உங்க தேவைப்படி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கும் ஒரு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பின்னை வந்து இந்த லைட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஆன் ஆஃப் பண்ணும் போது லைட்டும் எரிஞ்சுக்கிறோம், ஃபில்டரையும் நம்ம ரன் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ நம்ம ஆன் பண்ணணுமோ ஆஃப் பண்ணணுமோ இங்கேயே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அது போக நம்ம மெயின்லையும் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பத்தை பொறுத்து. அதுக்கடுத்து இப்போ நம்ம வந்து இதை வந்து டேங்க்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதையும் பார்த்துருவோம். இப்போ அந்த டேங்க் வந்து எடுத்தாச்சு. இந்த டேங்க்ல எப்படி நம்ம லைட்டையும் ஃபில்டரையும் ஃபிக்ஸ் பண்ண போறோங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டாப் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மெயின் திங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தான். ஃபில்டர் வந்து நல்ல இன்டெப்த்தாக நீங்கள் வந்து வச்சு விட்டாலே போதும். ஃபில்டர் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த புஷ்ஷை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் கரெக்டாக. இந்த ஃபில்டர் டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃபீடிங்க்கு நம்ம வந்து ஃபுட்டு போட யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரெண்டு மூணு பள்ளங்கள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் வந்து நசுங்காமல் இருக்கிறதுக்கு வெளியே இது வழியாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும் அழகாக நின்றுக்கிறோம். அது போக நம்ம வந்து இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஆச்சு இப்போ இது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி திருப்பி வச்சுருக்கேன். இப்போ இந்த அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் பின்லேயோ செகண்ட் பின்லேயோ நம்ம வந்து இதை மாட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட் பின்னில் வந்து மாட்டி வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த ஃபில்டர் வந்து தண்ணி டேங்கில் வந்து வாட்டர் ஃபில்லப் ஆகாதனால விழுந்துக்கிட்டே இருக்கும். வாட்டர் ஃபில்லப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உலகமாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பின்னையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டாலே உங்களுக்கு வந்து ஃபில்டரும் லைட்டும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது ஆன் பண்ணுங்கிறதையும் ஆன் பண்ணி காமிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். டேங்கில் இப்போ வந்து வாட்டர் ஃபில்லப் ஆகாதனால நமக்கு வந்து இந்த ஃபில்டரோட ஏர் புஷ் வந்து ஏர்லாக் ஆகாது, அதனால் நிற்காது, கிரிப்பாக நிற்காமல் விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இதில் வந்து டேங்க் செட்டப் பண்ணும்போது ஃபில்டரை ஆன் பண்ணி காமிக்கேன். இப்போதைக்கு நான் இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டை எப்படி ஆன் பண்ணி இந்த லைட்டிங் எப்படி இருக்குது இந்த டேங்கில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அன்பாக்சிங்கனால சும்மா இந்த டேங்கோட வியூவும் அதுக்கப்புறம் இந்த லைட்டு ஃபில்டரோட வியூ மட்டும் சொல்லியிருக்கோம். அடுத்து டேங்க் செட்டப்பில் எப்படி இந்த சின்ன டேங்கில் நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு காம்பாக்டாக பட்ஜெட் வைஸாக டேங்க் செட் பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லைட்டை நான் வந்து ஆன் பண்ணி காமிச்சேன். டேங்கோட லைட்டிங் காமிக்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த நம்ம போன்சாய் டேங்கோட லைட்டை வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். இதை ஆன் பண்ணி காமிச்சிருந்தேன். என்ன அளவில் நமக்கு வந்து பிரைட்னஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு வந்து பிரைட்னஸ் இருக்கும். லைட்டிங் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ ஸ்டூடியோ லைட்டோட பிரைட்னஸ்னால இந்த டேங்கோட பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியலை. இப்போ நான் ஸ்டூடியோ லைட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வரேன். இப்போ உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இந்த அளவில் இருக்கும். இப்போ இதே இது இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்ரூமில் இந்த டேங்க் செட்டப் பண்ணாலும் படிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு வீட்டில் ரூமில் போடக்கூடிய விடிலைட்டு லைட்டிங் தான் இதில் வந்து இருக்குது. அதனால் நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. உங்களுக்கு வந்து காம்பாக்டாகவும் இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாகவும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சும்மா ஒரு ஆஃபீஸ் டேபிள்லேயோ இல்லைனா உங்கள் வீட்டோட சின்ன ஸ்லாப்லேயோ வைக்கிற மாதிரி தான் நமக்கு இந்த டேங்க் இருக்குது. இந்த டேங்கோட அன்பாக்சிங் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியாச்சு. ஃபில்ட்ரு லைட்டு அப்போ டேங்க் எல்லாமே நமக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நார்மல் கிளாஸ் டேங்க் மாதிரி உங்களுக்கு வந்து சேஃப்டிலெஸ்ஸாக இருக்காது. இது நல்லாவே உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து மேல்கொண்டு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு மோல்டடாகவே வருது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர்லேயும் வருதுனால உங்களுக்கு டேங்க் வந்து சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.